ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் லெஜெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆம்பிபியன் காரை எப்படி பறக்க விடுவது, ஆம்பிபியன் காரை எப்படி செதற விடுவது என்று பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிபியன் காரை நான் இன்னைக்கு படுத்துகிற பாடல, இந்தியாவே பெட்ரோல் கொடுக்காத அளவுக்கு பெட்ரோலை காலி பண்ணி விட்டேன் இந்த காரில். இந்த கார் ஃபஸ்ட்டு இங்கே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பக்கர் கார் செம்மையாக எகிரி எகிரி எகிருது. சரி, இப்போ இந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கே பார்த்து தெரியாமல் நமக்கு வந்து ரீசெட் கூட்டு விட்டோம். இந்த காரில் என்னெல்லாம் இது இருக்கும், நீங்கள் பார்த்ததே இல்லாத பல விதமான சேத்தைகள் இந்த காரில் செஞ்சுருக்கோம். லைனாக இப்போ வந்து சும்மா ரேப்பில் குதிச்சு சும்மா பறக்க விடலான்னு காரை பறக்க விட்டு அதுக்கப்புறம் கொண்டாட கழிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த காரை வச்சு. இன்னைக்கு ரெண்டு கண்டென்ட் போடுவேன்னே, அதே மாதிரி ரெண்டு வீடியோ போட்டேன் இன்னைக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் போய் ஏற்றி பறக்க விட போகிறோம். சரி, அந்த இடத்துக்கு கொண்டு போகலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிருந்தா நடுவில் இந்த ஜிப்லைனை போட்டு முட்டுக்கத்து போட்டாங்க. இந்த ஜிப்லைனும் தாண்டி போனால் ஒரு இடத்துல கார் மாற்றிக்கிச்சு. மாற்றிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன், திருப்பி ரீசெட் கொடுத்து திருப்பி ஃபஸ்ட்டு போயிட்டு திருப்பி வந்தேன். திருப்பி போயிட்டேன், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருவேன். ஓகே, இப்போ போயிட்டோன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஜம்ப் கொடுத்து சேஃப்டியாக லேண்ட் ஆகிட்டு மேல ஏறலான்னு ஏறலாம். சரி, இப்போ ஜம்ப் ஃபுல்லாகத்தான் வெயிட் பண்ணேன். சரி, அதே மாதிரி ஜம்ப் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ எகிரா போகிறோம் மொத்த மாடிக்கு. இப்போ சாம்ப எகிரு அப்படியே எகிரி மேலே போகணும்னு பார்த்தா கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். கார் அப்படியே பல்த்தி அடிச்சு கிழிச்சி அடிச்சு சாமையாக நின்றுச்சு. வந்திக்கு நின்றுச்சா? சரி, வியூ பார்க்கலாம் சொல்லிட்டு என்டர் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தா செம்மையாக உக்காந்துக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் உங்களுக்கு தாவலான்னு ட்ரை பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங் மேலே தாவும் போது தாவ முடியாமல் கீழே விட்டோம். அங்கேயும் ஒரு பக்கை ஆட்டோமேட்டிக்காக லிஃப்டில் மேலே வந்துட்டோம். இது உட்காந்து வரும், இது வந்து அங்கே எதிரெலாம் நிற்கிறனா நடுவில் கம்பி இருக்கிறத மறந்து தெரியாமல் ஜம்ப் அதன் கொடுத்துட்டேன். ஹைட்ராவே கொடுக்கல. சரி, ஜம்ப் வெயிட் ஜம்ப் ஒருத்தவங்க கூட பின்னாடி போய் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். சொல்லி ரிவர்ஸ் எடுத்துட்டு ஜம்ப் வந்துடுச்சு. இப்போ போயிட்டு ஜம்ப் பண்ணி ஜாயின்னு போனால் கம்பியில் முட்டிக்கணும். சரி, கம்பியில் முட்டன் தான் முட்டணும். அந்த இடத்துக்கு போகலாம் பார்த்தா இங்கே மாற்றிக்கினேன். ஐயோ மாற்றிக்கினே அப்படி நினச்சி திருப்பி ஜம்ப் கொடுத்தா இப்படி இப்படி வந்து மாற்றிக்கினேன். சரி, இது உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனால் அந்த இடத்துல பக் ஆகி போச்சு. இங்கே வந்து மாற்றிக்கினேன், இங்கே வந்து மாற்றிட்டு சரி லைட்டை கொடுத்து ஜம்ப் கொடுத்து மேலே போயிடலான்னு இது பண்ணால் கார் எங்கெங்கேயோ பறக்குது. திருப்பி பார்த்தீங்க இது பாருங்க, எங்கேயோ அந்த கார் இப்போ திருப்பி மேலே வந்துச்சு. திஸ் இஸ் மேஜிக். இந்த மாதிரிலாம் இந்த காரை வந்து இந்த கார் மட்டும் நேரில் நின்றுச்சுன்னா அந்த ஒரு பாட்டுக்கும் நின்றுருக்காது. ஃப்ரீ ஃபயர் இருக்கிறதுனால ஃபுல்லாக இருக்குது. பாவம் இந்த கேரக்டர், இந்த காரில் படாத பாடுபடுது. இப்போ இங்கேருந்து அப்படியே அமெரிக்கா காந்தத்துக்கு தாவலான்னு இங்கேருந்து அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பெட்ரோல் காலி ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, பெட்ரோல் இல்லைன்னா என்ன, நம்ம அப்படியே பூஸ்டர் கொடுத்து போயிடலான்னு இப்போ இது மேலே ஏறலான்னு தான் யோசிச்சு முடிச்சு பண்ணேன். ஆனால் எங்கே நடக்கலை. சரி, எப்படியாவது பண்ணி இது மேலே போகலான்னு ஜம்ப் கொடுக்குறேன் பூஸ்டர் கொடுக்குறேன் இப்படி வந்து நினச்சி. சரி, அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே கிளம்பிடலான்னு அப்படி கூட பண்ணி பார்த்தேன். தென்னை மரத்து மேலே போய் உக்காந்தேன். இப்போ வேணால் பூஸ்டரை ஃபுல்லாக தான் பேக் பல்த்தி அடித்து ஹையத்தோட தான் வந்து போச்சு. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஏறலான்னு ஏறினேன். அப்போ என்ன ஆச்சு, முத்திக்குச்சு. முட்டை தான் முத்துச்சு. ஒரு திருப்பி ஜம்ப் கொடுத்து பூஸ்டர் கொடுத்தேன். கொடுத்த அப்புறம் செங்குத்தா நின்றுச்சு. இதோ அப்படி செங்குத்தா நின்றுச்சு. சரி, இப்போ ராக்கெட்டை தயார்படுத்தலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டை நிற்க வச்சுட்டு ஒரே ராக்கெட்டு கொடுத்த உடனே செவ்வாய் கிரகத்துக்கே போய் லேண்ட் ஆகிடுச்சு. அப்பா அடி அப்படியே அப்படியே போயிட்டு அப்படியே வந்து நின்றுச்சு. அலேக்கா போய் அப்படியே வந்துச்சு. இதுக்கப்புறம் தென்னை மரத்து மேலே போய் உக்கா. இப்போ வா, தென்னை மரத்து மேலே இப்போ பாருங்களேன், தென்னை மரத்து மேலேயே போய் உக்காந்துருவோம். சரிங்க, அது வந்து விஸ்வாயம் ஆயிடுச்சு.
வினோதி விஷயம்லாம் போயிடுச்சு. இப்போ தென்னை மரத்து மேலே போய் நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். தென்னை மரத்து மேலே காக்கா இருக்குது, அந்த காக்காவை வரத்த போகிறோம். தென்னை மரத்து மேலெல்லாம் பூஸ்டர் எங்கே வேலை செய்து நீங்களே பாருங்களேன். பாதி தூரம் போயிட்டு தென்னை மேல மரத்து மேலே வந்து லேண்ட் ஆகிறோம், காக்கா பாவோம். சரி இங்கே வந்து முட்டிக்கணும், சரி இதுக்கு மேலே முயற்சி பண்ணால் அந்த ஸ்விம்மிங் பூல் மேலே ஏற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசி முறையாக ட்ரை பண்ண எஃப்எஃப் லெஜெண்ட்ஸ் இருக்குது, தோல்வியே மிஞ்சியது. சரி சரி அப்படின்னு வருந்தி விட்டு ஜம்பை வெறும் ஜம்பை மட்டும் கொடுத்து கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இப்போது நாம் அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்த இடம் எப்போ வரும்? குணத்தில் வந்துடும். சரி இந்த இடத்துல வேலைக்கு ஆகாதுக்கன்னா அப்படின்னு யோசித்து அடுத்த இடத்துக்கு போகலான்னு அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் அந்த இன்னொரு ஸ்டெப்ஸ் மேலே யாரும் போகணும். அந்த ஸ்டெப்ஸில் இன்னொரு காமெடியா காமெடி தான். சரி இந்த இடம் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு காரை கிளப்பிட்டு இந்த இடத்துல கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்தா மறுபடியும் நம்ம கேரக்ட் மறுபடியும் ஹயத்தாக்கு தலை வந்து போச்சு. போதும் தலையும் உடையணும், அதுக்கப்புறம் நத்தம் வந்துடும் போதுன்னு அப்படி காரை திருப்பி அப்படி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி வளைச்ச வளைச்ச வச்சு ஊற்றி மேலே எத்தனை நின்று நிற்க வச்சுட்டு அப்படியே இங்கே இப்படி இப்படி நிற்க வச்சிட்டோம். அடாடாடா மறுபடியும் ராக்கெட் மண் நின்றுச்சு, ராக்கெட்டை லான்ச் பண்ணலாமான்னு ஐடியா வந்துச்சு. சரி ராக்கெட்டை லான்ச் பண்ணலான்னு மறுபடியும் ராக்கெட்டை லான்ச் பண்ணேன், மறுபடியும் அதே மாதிரி வந்து நின்றுச்சு. ஓ நிற்கலையா? சரி நிற்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு ரீசெட் கொடுக்கலான்னு யோசித்தேன். சரி ரீசெட் கொடுத்துருவோம் அப்படின்னு ரீசெட்டும் கொடுத்தது. எப்போ கொடுத்தேன்? இப்போ தான் கொடுப்பணும், இப்போ தான் கொடுப்பேன், இப்போ தான் கொடுப்பேன். சரி ரீசெட் கொடுத்துடலான்னு ரீசெட்டு ஃபோன் தான் ஆகுது. சரி ராக்கெட்டை கடைசியாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மாட்டிக்கினேன், இதுக்கு மேலே கார் ஒர்க் ஆகாது, அதனால் ரீசெட் கொடுத்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலான்னு ரீசெட்டை கொடுத்து அண்டர் கிரவுண்டுக்கு போனேன்னா. ஆமாம் போனேன், போனேன் அண்டர் கிரவுண்டுக்கு. 3 2 வந்துட்டோம். அந்த கொஞ்சம் நான் ஓடிட்டு வெளியே வரணும்னு வெளியே வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, வெளியே வந்தோம். வெளியே வந்து வந்ததுக்கப்புறமா என்னாச்சு, பூஸ்டர் கொடுத்து சுவாய் 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 அப்படின்னு போயிட்டு இப்போ அது மேலே ஏற்றலான்னு ஏற்றுவோம். ஏற்றும் போது பார்த்தா அண்ணா அந்த பக்கத்துக்கே போயிடுவோம். இப்போ இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து இந்த வழியாக தான் அந்த கடலுக்கு போவாங்க, நாங்கள் வேறு வழி கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வழி போகிறோம். அப்புறம் நீங்கள் பார்க்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது எங்கள் சேனல் ரொம்ப சின்ன சேனல், ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ரெண்டு வீடியோ கூட போடுறேன். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, வியூஸும் கம்மியாகவே போகுது. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாருமே. ஒரு சப்ஸ்கிரைபால் ஒன்றும் மாறிடாது, ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சரி இப்போ எப்படி அந்த இடத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வித்தியாசமான முறையில் அந்த இடத்துக்கு போக போகிறோம். அந்த கடலுக்கு எல்லாம் இந்த வழியாக தான் போவீங்க, நாங்கள் வேறு வழி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வழிக்கு இப்போ போகலான்னு கார் எடுத்து நாங்கள் போக போகிறோம். ஓகே போகலாம். இப்போது பூஸ்டர் கொடுத்து கடைசி முறை ஏறலாம்னு நினச்சா அப்போ யாரும் இல்லை. சரி இதுக்கு மேலே போதும்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு கடலில் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு கடலுக்கு போவோம். அங்கேயும் ஒரு பக் ஆகி போச்சு. ஓகே இந்த இடத்துல தாவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வந்து திருப்பி இங்கே தான் இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். நேராக போய் இப்படி திருப்பி அப்படி திருப்பி இப்போ வரும் நம்ம, இப்போ தான் இப்படியே நான் கடலுக்கு போவோம்ல, இப்படி சூப்பராக கடலுக்கு போயிட்டோமா, போயிட்டோம். இப்போ இன்னொரு பக்கு பண்ணுவேங்க. இப்போ இந்த பக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் மட்டும் போவோம், நாம் இங்கேயே கிடப்போம். பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் அந்த பக்கம் போயிட்டு இன்னொரு செகண்ட் சரி அதுக்கப்புறம் நீண்டிக்கிட்டே போக வேண்டியதுதான் சொல்லிட்டு நீண்டிங்கே வந்தேன். நீண்டிங்கே வந்ததுக்கப்புறமா ஏறணும், ஏறும் எரி 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 எரின்னு ஏறிட்டே இருந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறலான்னு மேலே ஏறினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மேலே ஏறிட்டு மேலே ஏறினோடனே மறுபடியும் காரை தேட வேண்டியதுதான். நம்ம காரெலாம் காலுக்கு எல்லாம் ஓடாதுல்ல, ஸோ கார் தேடி போனோம். காரும் கண்ணை பார்த்துச்சு. சரி ஓகே கார் கிடச்சிருச்சு, மறுபடியும் நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்னு கார் எடுத்துன்னு கொய்யாரமாக போக ஆரம்பிச்சேன். காரும் நம்மளுக்கு கிடைக்க போகுது.
கார் கிடைச்சவனே இந்த காத்திக்கிட்டேன் நான். சரி போற, ஏன் ரொம்ப ஸ்லோவா போறோம், இல்ல அப்படியே ஸ்பீடா போயிடலான்னு இதை இதை தூக்கினேன், டைரக்டா அதுக்கிட்டே போயிட்டேன். சரி இதை வச்சு அப்படியே ஏறலாம்னு சொல்லிட்டு இதை கொஞ்ச நேரம் ஏற்றிருந்தேன், அது தூக்குச்சு. சரி தூக்குதே, சூப்பரா தூக்குதே சொல்லிட்டு தூக்குதோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் இப்போ அந்த காரை தூக்க போகிறோம், அசால்ட்டாக தூக்கலான்னு அப்படியே போய் தூக்குதுற மாதிரி தூக்கிட்டு வந்தேன். அப்படியே அதை தூக்கிடுச்சு. சரி இப்போ தூக்கிடுச்சு, அதனால வந்து நம்ம தூக்கு தர ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இப்போ ஆம்பிபியன் கார் எடுக்க போகிறோம். ஆம்பிபியன் கார் எடுத்தாச்சு, இப்போ இதை வச்சு அந்த கார் தூக்க போகிறோம். ஓகே இப்போ தூக்கலாம். ஓகே இப்போ சும்மா இது மேலே ஏற்றிட்டு அப்படி அப்படி திருப்பிட்டு இப்படி திருப்பிட்டு எல்லா பக்கமும் திருப்பிட்டு இப்போ அந்த கார்கிட்ட போகிறோம். கார்கிட்ட போனவுடனே இப்போ வந்து கார்கிட்ட போகலாம். சரி இப்போ காரை எடுத்துட்டு அந்த கார்கிட்ட போகலான்னு ஜாலியாக போயின்னு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது முத்துக்கதை போட்டாங்கயா, முத்துக்கதை போட்டாங்கயா. ஓகே இப்போ கார்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி இருந்தேன் ஊரை. ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியலையா. இதுக்கப்புறம் அந்த லாம்போர்கினி மேலே ஏற்றுவோமா, இல்லை எது மேலே ஏற்றுவோம் தெரில. ஓகே இப்போ நம்ம ஏற்றலாம் ஏற்றலாம்னு ஏற்றிட்டே இருக்கோம். ஓகே இப்போ நம்ம ஏற்றுறோம். ஓகே இப்போ அப்படியே இங்கேருந்து பறந்து பறவை போலே பறக்கலாம், வானிலே சிரிக்கலாம் அப்படின்னு பார்த்து படித்து இப்போ லாம்போர்கினி மேலே ஏற்ற போகிறோம். 3, 2, 1 லாம்போர்கினி ஏறுன்னு பார்த்தா நம்ம ஏறிட்டோம் லாம்போர்கினி மேலே, நம்ம தூக்கு தர வேலை செய்யல பொழுது. சரி தூக்கு தரத்தான் வேலை செய்யல அப்படின்னு நம்ம தூக்கு துறைய கைவிட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடிய போச்சு. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணதோ உங்கள் இஷ்டம்.